ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம பழைய சீடியை வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணி உங்கள் ரூம் எல்லாம் நீங்களே டெக்கரேட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரீ டைமை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து மைண்ட் ஃபோக்கஸாக இருக்கும். ஃபைனலாக நீங்களே செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி கிடைக்கும். சரி வாங்க, இன்னைக்கு வந்து இதை ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில், இந்த அட்டை இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணோ நாலோ எத்தனை தேவையோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் ஃபோட்டோஸ் என்னென்னவோ அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஏழு ஃபோட்டோ இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கலர் பேப்பர் வந்து கிடைக்கிது கடையில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு நாலு கலர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு ஏழு கலர் வேணும்னாலும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பிளெயின் பேப்பர் இருக்குதுனாலும் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம்தான் எது வேணாலும். ஓகேவா? ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஓகே, இப்போ இந்த கலர் பேப்பரை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி சீடியை இந்த இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கோ. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை எல்லாமே இந்த மாதிரி சீடியை வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இந்த சீடியில் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இந்த மாதிரி இந்த இதெல்லாத்தையும் ஒவ்வொரு சீடியிலையும் மேலே வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து கட் பண்ணி இதுக்கு நடுவில் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒரே சைஸ் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு முடி எடுத்துக்கோங்க. இதில் வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஃபோட்டோ ஓட்டினோம்னா நமக்கு அந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து இவ்வளோ தெரியும். அதனால் நம்ம எல்லா சீரீஸ்லேயும் ஒரே அளவாக ஒட்டணும் இல்லையா, அதனால் இந்த சைஸை வச்சு தான் நான் இந்த எல்லா ஃபோட்டோஸையும் இப்போ கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை கட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ண முடிகிற ஃபோட்டோவை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை சென்டர் பண்ணிக்கோங்க. வந்து ஃபோட்டோஸ் எது என்ன ஃபோட்டோஸ் எங்கே வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஓகே, இங்கே நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டி நம்ம முன்னாடி பிளான் பண்ண மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நேரா இருக்கணும். அதையும் முதல் நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எல்லாம் நேரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸ் இப்போ நேரா இருக்கு. இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி வைக்கலாம். இதுதான் ஃப்ரேமோட டிசைனு. ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம வச்சிருக்கலையே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி லாங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டு சிடி இருக்கு இல்லையா, இதை ஜாயின் பண்ணி ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒட்டியாச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் காயட்டும். ஒரு முப்பது நிமிஷமாவது இது காஞ்சாதான் நம்மளால் சீடியை திருப்பி பார்க்க முடியும். ஃப்ரேமை இது மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நீங்கள் காய வச்சாலும் ஓகே, இல்லை ஃபேன் கடையில் வச்சு காய வச்சாலும் ஓகே தான். ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சுருங்க. 30 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது ஃபுல்லாலாம் காயலை. ஏன்னா இது ஒவ்வொரு நைட் விட்டால் தான் இது நல்லா காயும். ஆனால் ஓரளவு இது காஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே வந்து இதை மாற்றுறதுக்காக நான் இந்த மாதிரி நூல் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதை இந்த மாதிரி ஒரு அட்டையில் கவர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த சைடு வந்து நான் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இங்கே வந்து இந்த மாதிரி ஒயிட் எல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் மறைஞ்சிரும், டிரான்ஸ்பரண்ட்டாக போயிடும், தெரியாது. ஸோ அதை பற்றி எதுவும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது மாதிரி ஈஸியாக சீடியை வச்சு நீங்களே பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பண்ணி நீங்களே உங்கள் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ.